ஒரு சாதியின் பேர்லயே சாமி இருக்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சாதியோட பேர்ல சாமி இருக்கும்போது அந்த சாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த தெய்வம் அருள் பாலிக்குமா? பெற்றான் சாம்பான் அப்படின்ற இந்த தெய்வம் சைவ நெறியால ஒரு கொலையுண்ட நபரா? அந்த நபரை தான் இவங்க தெய்வமா வணங்குறாங்களா? வாங்க பார்ப்போம். தமிழகத்தோட மிக முக்கியமான பண்பாட்டு ஆய்வாளர் திரு ஆ சிவசுப்பிரமணியன் அவர்கள் கோபுர தற்கொலைகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதில் கொலையில் உதித்த தெய்வங்கள் அப்படின்ற கட்டுரைகளில் இந்த நாட்டார் தெய்வங்கள் அப்படின்றதே பெரும்பாலும் கொலைக்களங்களில் உதித்த தெய்வங்கள் தான். கொலையுண்ட தெய்வங்களை சிலர் கொலை செய்யப்பட்டவங்களே வணங்குறாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சான்றுகளோட அவர் விளக்கியிருப்பார். இந்த நாட்டார் தெய்வங்களை சைவ வைணவ நெறிகள் பெரும்பாலும் அவங்க வந்து உள்ளிழுத்து கொண்டது, அதுங்க விழுங்கி செறித்து விட்டது அப்படின்றதையும் ரொம்ப சான்றுகளோட தெரிவிச்சிருப்பார். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாம்பான் அப்படின்ற இந்த தெய்வத்தையும் சைவ நெறி உள்வாங்கிறதுக்காக பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்குது. சொல்லப்போனால் சாம்பான் அப்படின்றதே வந்து சாம்பசிவ மூர்த்தி தான். அதாவது உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசி கொண்டிருக்கக்கூடிய சிவன் தான் சாம்பான் அப்படின்ற பேரில் சைவநெறி இந்த சாம்பான் அப்படின்ற நாட்டார் தெய்வத்தை உள்ளிடத்துக்கு பார்த்துச்சு. அதாவது தேவாரத்தில் வந்து திருஞான சம்பந்தர் பாடுவார்ல, காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி சுடுகாட்டு சாம்பலை பூசியிருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் சாம்பான் அப்படின்ற பேரில் சைவம் இதை உள்ளிழுத்துக்க பார்த்துச்சு. ஆனால் பல இடங்களில் சைவம் வெற்றியும் கண்டிருக்குது. சாம்பான் கோயிலில் போயிட்டு லிங்க பிரதிஷ்டை பண்ணி இதுதான் சாம்பசிவமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள் நடந்திருக்குது. இன்னும் பல இடங்களில் பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவங்கள், ஏன்னா பறையர் சமூகத்தினுடைய குலப்பெயர் தான் சாம்பான் அப்படின்ற பேரும், அவங்க இந்த தெய்வத்தை காப்பாற்றி இன்னமும் வணங்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தை சாம்பான் அப்படின்ற தெய்வமாக இந்த பகுதியை சேர்ந்தவங்க வணங்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்கள்ட்ட போய் நான் விசாரிக்கும் போது இது வந்து பறையர் சமூகத்துக்கு உரித்தான தெய்வம் அப்படின்னும், அவங்க தான் இதுக்கான தீபாரதனை காட்டுறதுலேருந்து தேங்காய் உடைக்கிறதுலேருந்து வழிபாடு பண்ணுறது எல்லாமே அவங்க தான் செய்வாங்க அப்படின்றதும், கிடா வெட்டுறது எல்லாமே வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இதை செய்வாங்க அப்படின்னும், மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் வணங்கலாம் அப்படின்றதையும் எனக்கு தெரிவித்தாங்க. சாம்பான் அப்படின்ற தெய்வம் ஒரு வளமையான ஒரு நிலத்தோட தானிய தவசுகள் விளையக்கூடிய ஒரு நிலத்தோட தெய்வம் அப்படின்றது இந்த சாமியோட சிலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது சொத்துக்கை பக்கம் இருக்கிறது வந்து மந்தை, குறி போடுறது நெல்லுக்கு பற்றை, அதாவது பற்றன்னு தான் பேர் அதுக்கு. அதுக்கு குறி போடுற மந்தை, இது வந்து அளக்கிற மரக்கால். அவர் தானியங்களை அளவு செய்கிறதும் அதை கல்வர்கள் வந்து கொள்ளை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளக்குறியை இடுவதும் அவரோட வேலையாக இருக்குது. அந்த நெல்லுக்கு காவல் இருக்கிறதும் சாம்பான் தான். இறுதியாக சாம்பான் அப்படின்னா யார் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நாட்டார் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிலத்துலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஒவ்வொரு கதைகள் சொல்லுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பெற்றான் சாம்பான் அப்படின்ற இந்த நபரை பற்றி சைவ நெறி சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெத்தான் அப்படின்ற பேர்லேயும் சில பேர் கும்பிடுறாங்க, பெத்தான் சாம்பான் அப்படின்னு சொல்கிறாங்க, சாம்பான் அப்படின்ற பேர்லேயும் இந்த தெய்வத்தை வந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க. பெத்தான் சாம்பான் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, சைவ நெறியில் அன்பு நெறியையும் பக்தி நெறியையும் வெளிக்காட்டுறதுக்காக 63 நாயன்மார்கள் இருந்த மாதிரி, அறிவு நெறியை வெளிக்காட்டுறதுக்காக 8 சந்தானக்குறவர்கள் இருந்ததாகவும், அதில் கடைசியாக உள்ள ஒரு ஆள் தான் உமாபதி சிவாச்சாரியார். இந்த உமாபதி சிவாச்சாரியார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தில்லை நடராஜர் கோயிலோட கருவறையில் அந்த தில்லை அந்த இறைவனை வந்து பூசிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வர்றாரு. அவர் ஒரு முறை நெசவாளர்கள்ட்ட வந்து கூழ் வாங்கி குடிச்சிட்டதாகவும், அதனால தில்லைவாழ் அந்தனர்கள் அவரை வந்து கோயிலை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. தில்லைவாழ் அந்தனர்கள் அப்படின்னா நிச்சயமாக தீட்சிதர்கள் தான். பக்தி இலக்கிய காலத்திலே தில்லை நடராஜர் கோயில் வந்து அவங்க காலத்துக்கு போயிடுது. தீட்சிதர்களால் வெளியேற்றப்பட்ட உமாபதி சிவாச்சாரியார் வெளியில் வந்து கொற்றவன்குடி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு மடப்பள்ளி அமைத்து அந்த இடத்துல அவர் வந்து இறைவனை பூசிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட பெற்றான் சாம்பான் வர்றாரு. பெற்றான் சாம்பான் அப்படின்றவர் வந்து ஒரு விறகு வெட்டி, அவர் விறகுகளை அந்த தில்லைவாழ் அந்தனர்களுடைய மடப்பள்ளிக்கு வந்து தினமும் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த பெத்தான் சாம்பானுடைய கனவில் தோன்றிய சிவபெருமான், நீ வந்து என்னுடைய அன்பன் உமாபதி சிவாச்சாரியாருக்கு நீ விறகு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவரோட கையில் ஒரு சீட்டுக்கவி கொடுத்ததாகவும், அந்த சீட்டுக்கவியில் ஒரு வெண்பா இருக்குது 4 அடியில், அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய சாம்பானுக்கு வந்து நீ முக்தி அளிக்கணும் அப்படின்னு சூவர்வான் கேட்டுக்கிட்டதாகவும், அதை வந்து உமாபதி சிவாச்சாரியார் படிச்சுட்டு பெற்றான் சாம்பானுக்கு வந்து முக்தி கொடுத்ததாக கதை சொல்லப்படுது. முக்தி கொடுத்தது அப்படின்னா நம்ம வேற எதுவும் நினச்சிட வேண்டாம், உசுரோடு எரிக்கிறது தான் இவங்களோட பழக்கத்தில் வந்து முக்தி கொடுக்கறது அப்படின்னா. ஏற்கனவே நந்தனுக்கும் அப்படி தான் நடந்துச்சு. நந்தன் வந்து ஒரு சாதிய படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள ஒரு ஆள், அவர் வந்து சிவபெருமானை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வந்து உசுரோட கொளுத்தப்படுறாரு. நந்தனை எரித்த
நெருப்பின் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை ஈரோடு தமிழன்பன் எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையோட PDF-ஐயும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அவசியம் படித்து பாருங்கள். நந்தனுக்கு நடந்த மாதிரியே பெத்தான் சாம்பானும் உசுரோடு எரிக்கப்படுறார். அதுக்கு பிறகு அவரோட மனைவியால் மன்னரிடம் முறையீடு செய்யப்படுது. இந்த மாதிரி என்னோடய கணவரை வந்து உசுரோடு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு உமாபதி சிவாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மடப்பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு முள்ளிச்செடியை வந்து அவர் கையை காட்டணுன்னு அது அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி அப்படியே ஒரு முனிவர் உருவத்தில் வந்ததாகவும், அந்த முனிவர் உருவம் உடனே வானத்தை நோக்கி போனதாகவும் அவங்க கதை எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இயற்பியல் விதிகளின்படி ஒரு பருப்பொருள் வந்து இருக்கிற பருப்பொருள் வந்து இல்லாமல் போகிறது இல்லை, இல்லாத ஒரு இடத்துல எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு பருப்பொருள் வர்றதும் இல்லை. அப்படி பார்க்கக்குள்ளே நிச்சயமாக இந்த பெத்தான் சாம்பான் அப்படின்ற ஒரு ஆளை இவங்க எரிச்சிருக்கிறாங்க. தில்லைவாழ் அந்தனர்கள் எரிச்சாங்களா இல்லை உமாபதி சிவாச்சாரியர் எரிச்சாரா அப்படின்றதுக்கான விவரம் நமக்கு இல்லை. நெசவாளர்கள்ட்ட கூழ் வாங்கி குடித்த உமாபதி சிவாச்சாரியர் எரிச்சிருக்க மாட்டார், இந்த பழியையும் அவர் மேலே தான் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. பெத்தான் சாம்பான் இப்படி தான் ஒரு கொலையுண்ட ஒரு தெய்வம், சைவ நெறியால் கொலையுண்ட தெய்வம். பிறகு சாம்பசிவமூர்த்தி அப்படின்ற பேரில் அவங்களே வந்து இந்த தெய்வத்தை மக்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை தாங்களே உள்ளெடுத்துக்கணும்னு நினச்சாங்க. அந்த முயற்சி பலிக்கலை. நாம் நிற்கிற இந்த இடத்துல கூட சாம்பான் பெரிய அளவில் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கைகள், அதிகார வர்க்கத்துக்கு எதிரான ஒரு பெரும் சமயத்துக்கு எதிரான ஒரு மக்களுடைய எதிர்ப்பின் குரல் வந்து இன்னமும் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த பெத்தான் சாம்பான் வழிபாடு. ஒவ்வொரு மண்ணிலையும் நாட்டார் தெய்வங்கள் ஒரு பெருஞ்சமயத்துக்கு எதிராக அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தொடர்ந்து இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வருவோம். இந்த வரிசையில் நாம் அடுத்தடுத்து நம்ம பல நாட்டார் தெய்வங்களை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி.